வணக்கம். மதுப்பழக்கத்தை விட வேண்டுமா வேண்டாமா? இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியவில்லையே என்று அவத்தைப்படுவோர் இருக்கிறார்கள், அணுவாக சித்திரவதைப்படுவோர் இருக்கிறார்கள். அந்தரங்கமாக உள்ளுக்குள்ளே வைத்து வைத்து புழுங்கிக் கொண்டிருப்போர் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நல்ல செய்தி, மதுப்பழக்கத்தை அறவே விட முடியும். மதுப்பழக்கத்தில் உங்களுக்கு என்ன ஒரு போதை கிடைக்கிறதோ அந்த போதையை விட பன்மடங்கு போதை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாற்றம் இருக்கிறது. என்னவென்று உங்களால் சிந்தித்து பார்க்க முடியுமா? முடியாது. சொல்லுகிறேன், கேளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். மதுப்பழக்கத்திலிருந்து மொத்தமாக வெளிவர முடியும். அருமையான மார்க்கம் யோகக்கலை இருக்கு. எஸ், யோகக்கலை இருக்கு. அதிலே யோகத்தினால் 3000 ஆண்டுகள் வாழ்ந்த திருமூலர் என்ற சித்தர் சொல்லியிருக்கிறார், புல்லின் மேலிருக்கு பிறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், தானே கழிதரும், துள்ளி நடப்பிற்கும் சோம்பு தவிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. எப்படி பாருங்க பாட்டு, உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. தெரிந்தவனுக்கு யோகா வேண்டுங்கிறவன் சொல்லுங்கிறார், எல்லா மற்றவனும் சொல்லலை. அவர் மதுப்பழக்கத்தை விடணும் நினைச்சுன்னா விட்டுருவீங்க. இன்றைக்கு முடிவெடுத்தால் இன்றைக்கு உங்களுக்கு அதற்கான வழிமுறை இருக்கு. புள்ளின் மேலிருக்கு பிறவியை மேற்கொண்டால் அப்படின்னா அந்த பறவை விட ரொம்ப வேகமாக போகக்கூடிய அந்த மனதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறை பிறவியை மேற்கொண்டால் சுவாசத்தை. இந்த சுவாசம் போய் வருவதை கடைப்பிடித்தால், கட்டுப்படுத்தினால், யோகத்தினால் கல்லுன்ன வேண்டாம். அந்த காலத்தில் கல் தான், இப்போ தான் மது வைப்பது, அது என்னென்ன பண்ணுறாங்க. அந்த காலத்தில் கல் கல்லுன்னு வேண்டாம், போதை தருவது கல், தானே களி தரும். அந்த கல்லை உண்ணாமலேயே சந்தோஷம். அந்த களி தண்ணி அடித்தா அப்படி இப்படி ஆடுறான் குதி, அதெல்லாம் தண்ணி அடிக்காமலே வருமா. கல்லுன்ன வேண்டாம், தானே களி தரும். துள்ளி நடப்பிக்கும் உற்சாகம், மது வருதுன்னா துள்ளியாக நடப்பான், அப்படியே தள்ளாடுவான், இங்கே விழுகிறதா அங்கே விழுகிறா அளந்துட்டு போவான். இது துள்ளி நடப்பிக்கும். சோம்பு தவிர்ப்புக்கும், மது குடித்தா சோம்புக்கு மேல் சோம்பு, சோர்வுக்கு மேல் சோர்வு, ரொம்ப களைப்பு. என் நண்பர் ஒருத்தர் மது குடிப்பார். அவர் ஏன் ஏன் மது குடிக்கிறேன்னு கேட்டால், உடம்புல ரொம்ப களைப்பாக இருக்குது, கால் எழுந்து கடுமையாக உழைச்சேன், உழைச்சதுக்காக கடுமையாக ரொம்ப உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது, அதனால் நான் மது குடிச்சுட்டு தூங்குவேன்பார். அப்போ உழைக்கிற எல்லோரும் மது குடித்தா என்ன ஆகுது? சரி, ஆண்கள் நிறையா பேர் குடிக்கிறாங்க, பெண்களில் விடவா நீங்கள் உழைக்கிறீங்க? பெண்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பம்பரமாக உழைத்து கொண்டிருக்கிறார்களே, பெண்களுக்கு உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, அப்போ அவங்களும் நான் குடிக்கலன்னா ஒத்துக்குறீங்களா? பொய் பொய் பொய், தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளு, அப்பட்டமான பொய். கல்லுண்ண வேண்டாம், தானே களி தரும், துள்ளி நடப்பிற்கும் சோம்பது விருப்பமும் உள்ளது சொன்னோம். ஃபேக்ட், உணர்வுடைய இருக்கே. என்ன உணர்வுடைய இருக்குது? நம்ம மதுவை விடணும், அது வழி இருக்கா என்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால், ஒரு தவிப்பு இருந்தால், ஒரு தாகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் விட முடியும். ஒன்று வேண்டாம், பேசாமல் யோகத்தில் உட்கார்ந்த யோக பயிற்சி மேற்கொள்ளுங்க. அந்த யோகத்தின் மூலமாக உங்களுக்கு சுவாச பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அந்த சுவாச பயிற்சியோடு நீங்கள் அறவே யோகா அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளிவரலாம். கல்லூரில் வேண்டாம், தானே கலைதரும்னு சொன்னார். இன்னொரு வரியை அவர் சொல்லியிருக்கலாம், அந்த காலத்தில் செலவு இல்லை, இப்போ வந்து செலவு, சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து மதுவுக்கு செலவழிக்கிறாங்க. மதுவுக்கு செலவழிக்க வேண்டாம். இந்த சுவாச பயிற்சியை, யோகத்தை ஒன்றாக வைத்து மனிதன் கெட்ட பழக்கத்திற்கு போகாமல் வாழ்விக்கக்கூடிய அற்புதம் வழிமர்க்கத்தை வைத்து பிராணாயாமம் என்ற பெயரில் ஒரு பத்திரிகை நடத்தி வருகிறேன் அப்படின்னு ஆசிரியராக 7 ஆண்டு முடிய போகுது. பிராணாயாமம் என்ற ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகையை அடியன் ஆசிரியராக நடத்தி வருகிறேன். சரிதா? இந்த பத்திரிகை இதில் யோகா மூச்சு பயிற்சியோடு வழங்கப்படுகிறது. அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டால் கெட்ட வழக்க வழக்கத்தை விட்டுடலாம். மீண்டும் சொல்கிறேன், புள்ளின் மேலிருக்கு புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம், தானே களி தரும், துள்ளி நடப்பிற்கும் சோம்பு எதிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னோம் உணர்வுடையவருக்கு. மதுவை கொடுத்து காசையும் செலவழித்து, மதுவை கொடுத்து ஆரோக்கியத்தை கெடுத்து, கல்லீரலை கெடுத்து, தள்ளாடி விழுந்து குடும்பத்திலே கெட்ட பேராகி, சந்தோஷமாக நல்லா சுவைத்து சாப்பிட வேண்டிய அந்த வருவாயை எல்லாம்
அநியாயமாக உடலை கெடுத்து செலவழிக்கிறீர்களே, இது நியாயமாக தேவையா? வேண்டாம். நம்முடைய பாரதம் கொடுத்த அற்புதமான யோகம் இருக்கிறது. நம்முடைய தமிழ் தாத்தன் தெய்வீக சித்தன் திருமலை சொன்ன வழிமுறை இருக்கிறது. மூச்சு பெற்று யோகாவில் வாருங்கள், முற்றிலும் மதுவை அடியோடு உங்களை விட்டு அகற்றுங்கள் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.